ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் விபிஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபாண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து B2 ல இருந்து B16 வரைக்கும் நமக்கு வந்து செல்லுல வந்து நமக்கு இந்த ரேஞ்சில வந்து நம்ம சேனல் நேம் இருக்கு, வெல்கம் டு கல்லணை ஒயிட்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அது எப்படின்னாக்க, இப்ப நார்மலா நீங்க எக்ஸல்ல சேஞ்ச் பண்ணா இங்க போயிட்டு நம்ம இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபாண்ட்ல வந்து இங்க ஃபாண்ட் கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு நீங்க மேனுவலா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு இந்த மாதிரி, ஓகேங்களா. இப்ப இதையே நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம். விபிஐ யூஸ் பண்ணி நம்ம விசுவல் பேசிக் கோடிங்லயே நம்ம வந்து கலர்ஸ் வந்து அசைன் பண்ண போறோம். அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்து கோட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து அப்ளை ஆகும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆல்ட் F11 கொடுத்து நம்மளோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாடியூல் இன்செர்ட் பண்ணி அந்த மாடியூலுக்கு ரீநேம் வந்து ஃபாண்ட் அண்டர்ஸ்கோர் கலர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். நம்மளோட சப் ப்ரொசீஜர் நேமும் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் அண்டர்ஸ்கோர் கலர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த இன்பிட்வீன்ல தான் நம்ம கோட் ரைட் பண்ண போறோம், ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, நமக்கு B2ல இருந்து B16 வரைக்கும் நமக்கு வேல்யூ இருக்கு, ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் இருக்க இந்த ஃபாண்ட்டுக்கு தான் நம்ம வந்து கலர் வந்து அப்ளை பண்ண போறோம். சோ நான் என்ன பண்ண போறேன், இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்ப ஒரு லைன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நான் ரேஞ்ச் அசைன் பண்றேன், ரேஞ்ச் ஆஃப் B2ல இருந்து B16 வரைக்கும் ரேஞ்ச் அசைன் பண்ணிடுறேன். ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டு டாட் ஃபாண்ட், அந்த ஃபாண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், கலர். சோ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இங்க வந்து விபி கிரீன், ஓகேங்களா. இப்ப இதுல வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நமக்கு வந்து இங்க வந்து விபி நக்க விசுவல் பேசிக் ஸ்டாண்ட் ஃபார் விசுவல் பேசிக். இப்ப இங்க வந்து நம்ம கிரீன் கலர் வந்து அசைன் பண்ணிருக்கோம். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 8 கலர் தான் இங்க வந்து நமக்கு இந்த விசுவல் பேசிக்ல வந்து நம்மளால 8 கலர்ஸ் வந்து நம்மளால இங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், பிளாக் கலர், எல்லோ, ரெட், கிரீனு, ப்ளூ, சியான், மேக்னட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8 கலர்ஸ் வந்து நமக்கு இங்க அக்செப்ட் பண்ணிக்கோ. சோ இப்ப நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து கிரீனை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிரீன் கலர்ல வந்து நம்ம இங்க அசைன் பண்ணிட்டோம். இப்ப இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, நமக்கு பர்ஃபெக்டா அந்த ஃபாண்டுக்கு வந்து கிரீன் கலர் வந்து அப்ளை ஆகுது. இப்ப இது ஒரு மெத்தடு. இப்ப ஒன் மோர் மெத்தட் வந்து இப்ப அகைன் வந்து இப்ப இந்த ஃபாண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்றது. இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்ப ரேஞ்ச் வச்சு நம்ம கலர் ஈக்குவல் டு விபி கிரீன் கொடுத்துட்டோம். இப்ப ஒன் மோர் மெத்தட் இருக்கு. இப்ப வந்து ரேஞ்ச் ஆஃப் அதே B2ல இருந்து B16 வரைக்கும் ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். டாட் ஃபாண்ட் டாட் கலர் கொடுக்காம இப்ப கலர் இண்டெக்ஸ் கொடுத்துறேன், இண்டெக்ஸ் நம்பர், ஓகேங்களா. இப்ப கலர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இப்ப வந்து நம்ம இங்க நம்பர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் வந்து ஃபாண்ட் கலர் இண்டெக்ஸ் நம்பர் நீங்க வந்து கூகுள்ல நீங்க போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய விபிஓக்கு ரிலேட்டா அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து கலர் கோடிங் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து அப் டு பாத்தீங்கன்னா 56 வரைக்கும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப் டு 56 வரைக்கும், அதுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் எடுத்துக்காது. இப்ப இந்த கோடை நீங்க ரன் பண்ணுங்க, என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் இருக்கிற இந்த லைனுக்கு வந்து நமக்கு பிளாக் கலர் அசைன் ஆயிருக்கு. ஒன்னுனா பிளாக் அசைன் ஆகும். இப்ப நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் F8 கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் லைனு கிராஸ் ஆகும்போது எனக்கு கிரீனுக்கு சேஞ்ச் ஆகுது. அகைன் இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம கால் பண்ணிருக்கலாம், இது வந்து பிளாக் கலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்க வந்து அகைன் கிராஸ் ஆகும்போது பிளாக்கு வந்து சேஞ்ச் ஆயிருது. ஸோ இப்ப இது வந்து உங்களுக்கு 2 மெத்தட்ல நம்ம வந்து கலரை வந்து அசைன் பண்ணலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபாண்ட் டாட் கலர் ஈக்குவல் டு அந்த ஸ்பெசிபிக் 8 லைன்ஸ்ல உள்ள அந்த 8 கலர் கோடிங் சொன்ன இல்லைங்களா, அதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எல்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் 1ல இருந்து நம்ம 56 வரைக்கும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து கோடு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கோடை வந்து நம்ம எடுத்து அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இது எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஓகேங்களா.
இப்ப இந்த கோடை நம்ம ரன் பண்ண போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகேங்களா, நம்மளோட விண்டோவை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வந்து பிகினிங்ல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து கிராஸ் ஆகும்போது கிரீனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு ஃபான்ட்டு. எக்ஸல்ல பாருங்க, அந்த B2ல இருந்து B16 வரைக்கும் உள்ள அந்த ஃபான்ட் கலரை வந்து நோட் பண்ணுங்க. அகைன் வந்து இந்த லைன் கிராஸ் ஆகும்போது ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நமக்கு பேக்ரவுண்டும் ஒயிட்டுங்கிறதுனால நமக்கு ஃபான்ட் வந்து ஒயிட்டில் இருக்கலாம், நமக்கு விசுவல் ஆகல. இப்போ அகைன் எஃபெக்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், அடுத்த லைனுக்கு ஸ்டெப் மூவ் ஆகுது, பிளாக் கலர் அப்ளை ஆயிருச்சு. அகைன் இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆகும்போது எல்லோ அப்ளை ஆகும், எல்லோ, அடுத்து ரெட்டு. இப்படி எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சியான், மேக்னெட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் கோடி, நம்ம இந்த கலர் இண்டெக்ஸ் நம்பர் டிஃபைன் பண்ணிருக்கீங்களா, அங்கே வந்துருச்சு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 8 மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த டைப்பு. அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நமக்கு இங்க கால் பண்ணிருக்கோம். இப்போ பிளாக் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ 10 கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கிரீனுக்கு மாறுது. 50 இது ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகுது. இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ்ல வந்து நம்ம ஃபான்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் விசுவல் பேசிக் கோடிங் மூலமா. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டண்டாக பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.